ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்சீஸ் வந்தால் நம்ம சேனலில் மொத்த மொத்த பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா வந்து 18ஆம் தேதியிலேருந்து மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இ சேவை மையத்தில் போயிட்டு மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கு முன்னாடியே நம்மளோட கார்டு வந்து நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்தே வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப்பில் அது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வழினாலும் ஆதார் கார்டோட எந்த பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கோ அதை செக் பண்ணுங்க. அதில் கூட வந்து ஒருவேளை வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கலாம். இல்லை இதுவும் வரலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நம்பர் நான் முந்தின வீடியோ போட்டிருக்கேன், அந்த நம்பரை இது பண்ணி வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். உங்களோட கார்டு வந்து நிராகரிக்கப்பட்டதாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கவர்மெண்ட்டில் வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது kmut.dn.government.in சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் விண்ணப்பத்தின் நிலை ஏறிய அந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் புதுசாக இன்னொரு நியூ விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் நம்பர் கார்டு எடுக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பர் வச்சுட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் இந்த லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆனால் நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன்.